இன்று இந்த புதன்கிழமை வேதபாடத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த புதன்கிழமை வேதபாடத்தில் இணைந்து சிந்திக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டுடைய வருகை கிழமை ஆயத்தப்படுத்துவாராக. வேதத்தை கற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:32 நாம் வாசித்தால், அத்திமரத்தினால் ஒரு ஓமையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அவருடைய வருகையை பற்றி பேசும்போது 24:32 அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆண்டவராக இயேசுவின் வருகையை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் சமீபமாய் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லிவிட்டு அதை எப்படி அறிந்து கொள்ள முடியுமா? அதற்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வேதத்திலே ஓமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓமானங்கள், ஓமைகள், நமக்கு அநேக டைப்பாலஜிஸ்லாம் நிறைய வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே அத்தி மரத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அத்தி மரம் என்றால் என்ன? அத்தி மரம் வேதத்தில் எதை குறிக்கிறது? அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அதில் ஆண்டவர் சொல்கிறார், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. த ஃபிக் ட்ரீ ரெப்ரசன்ஸ் த இஸ்ரலைட்ஸ். அது மட்டுமல்ல, அத்தி மரம் என்பது யூத ஜனங்களை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அங்கே ஓமையாக இயேசு சொல்லுகிறார், அத்தி மரம் என்று சொல்லுகிறார். அந்த அத்தி மரம் என்ன செய்யணுமா? 3 ஸ்டேஜஸ் இருக்குது. 1, இளங்களை கவனியங்கள் வசனத்தை நன்றாக. 2, தொழிர் விடுகிறதாம். 3, வசந்த காலம். 3 periods of time. அப்போ வேதத்தில் உள்ள ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனங்கள். 1 பேதுரு 1:18 வேத வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். த ப்ராஃபசி இஸ் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட். தீர்க்க தரிசனமான வசனங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 Peter 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அடுத்த வசனம், குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. தேவனுடைய வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். We must understand the prophecies of God. தேவனுடைய வார்த்தைகள் மிக முக்கியம். தேவனுடைய வசனங்கள் மிக முக்கியம். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு தெளிவான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அத்திமரத்தின் ஓமை, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்களை தோன்றி துளிரிடும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த அத்திமரத்தின் விளக்கமாகிய இஸ்ரவேல் ஜனம் என்ன, யூதர்கள் என்ன, இதனுடைய தாற்பரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் இயேசு கிறிஸ்து வருகை என்ன சம்பந்தம்? வாட் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் திஸ் இஸ்ரலைட் ஜூஸ் அண்ட் த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட்? வாட் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் த ஃபிக் ட்ரீ example or the fig tree parable and the coming of Jesus? Yesuvin varugikkum athimarathin oomaikkum enna or adayalam irukkirathu? Adai indikku sindhikka pogurom. Kavanamai kavaniyungal. Agave inda athimaram enbadu yudargal israelai kurikkirathu endru solli naam paathom. Yudargal, the Israelite Jews are in prophecy. Avargal theerka darshanathil ullavargal. Idu israel yudargal. Ivargal yaar? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த வம்சவழியில் வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். யாக்கோபு ராம் முழுவதும் போராடி இஸ்ரவேல் என்று தேவன் அவருக்கு பெயர் வைத்தார். அந்த யாக்கோபின் சந்ததி 12 பிள்ளைகள். அந்த 12 கோத்திரமும் இஸ்ரவேல் சந்ததியாக மாறினது. இன்னும் அதில் குறிப்பாக யூதா, அந்த யூதா கோத்திரம். இப்படி இந்த இஸ்ரவேல் சந்ததி, யூதா, இவர்கள் இணைந்த இஸ்ரவேல்
யூதா யூதர்கள் என்று நாம் சொல்லலாம். ஆகவே இவர்களை குறித்து மிக நாம் முக்கியமான அநேக காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். கவனியுங்கள், உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜாதிகள் ஜனங்கள் தேசங்களிலே ஒரே தேசத்தில் காலாகாலமாய் வசிக்கிற ஒரே சந்ததியார்னா யூதர்கள் தான். நன்றாக கவனியுங்கள். மற்ற ஆப்பிரிக்கன்ஸு அமெரிக்கன்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புலம்பெயர்ந்து போயிடுவாங்க, எங்கேயா போயிடுவாங்க. ஆனால் யூதர்கள் மட்டும் அப்படி இல்லை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திலேயே இருக்கிறாங்க. தே ஹவ் ஒன் கண்ட்ரி, தே இன்ஹாபிட்ஸ் இன் த சேம் லேண்ட். அடுத்தது அவங்களுக்கு ஒரே பேர் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். இன்றைக்காவது இந்தியா அப்படின்ற பேர் மருவி மாறி அப்படியே வரும், ஆனால் அவர்களுக்கு அப்படி இல்லை. இஸ்ரவேலர் யூதர்கள் இந்த பெயர் பல ஆயிரம் ஆண்டுகளாக மாற்றப்படாத பெயர். அவர்களுக்கு இடம் ஒரே இடம், ஒரே பெயர். அடுத்தது சேம் லாங்குவேஜ் அவர்களுக்கு, இப்ரேய மொழி அந்த சேம் லாங்குவேஜ் தான். லாங்குவேஜில் என்ன கிடையாது, மாற்றம் கிடையாது. அடுத்தது தி வர்ஷிப் ஒன் காட், யெகோவாகிய ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள். கவனியுங்கள், இதுதான் இந்த யூதர் கூட்டம், இதுதான் இந்த இஸ்ரவேலர். இந்த யூத குலத்தில் இருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சொந்தமானதிலே வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகுதான் இந்த சுவிசேஷம் பிரஜாதிகளுக்கு என்ன செய்யப்பட்டது, இது அளிக்கப்பட்டது. பிரஜாதிகளாகிய நமக்கு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் வம்சாவளியாக வந்த யூதர்கள் அந்த இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை சிலுவையில் அறிந்த பொழுது அவர்களும் இணைந்து இயேசுவை சிலுவரங்கள் என்று சொல்லி அறிந்து விட்டார்கள். தே டிட் நாட் அக்செப்டட் ஜீசஸ். இன்றைக்கு இயேசுவை ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனிப்போம். அப்போது இதான் அந்த அத்திமரம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய வருகைக்கு முன் இந்த அத்திமரம் இலைகளை தோன்றி துளிர்விடணும், வசந்த காலம் சமீபமாகணும், இதை நீங்கள் அறியுங்கள், இந்த ஓமையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த காரியம் நடக்கும்போது தான் 33 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அதை சொல்லிட்டு சொல்றார் இயேசு 35 வசனத்திலே, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அத்திமரத்தின் தொழில் விடுதலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சம்பந்தம் உள்ளது. அத்திமரத்தின் தொழில் விடுதல் என்பது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யூத ஜனங்கள் தொழில் விடுதல். சரி, ஏன்? இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டிலே இந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஏன் இந்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்றால், தேவனை தள்ளிவிட்டபடியினால். இன்றைக்கும் கூட தேவனை தள்ளி விடுகிற எந்த ஜனமானாலும் எந்த ஜாதியானாலும் ஆண்டவர் அவர்களை விடமாட்டார். இங்கே இந்த யூத ஜனங்கள் அவர்கள் தேவனை தள்ளிவிட்டார்கள், தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இது நிமித்தம் அவர்கள் பிரஜாதிகள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. 587 ஆண்டிலே பாபிலோனியன் அந்த எம்பையரால் இவர்கள் ஆளப்பட்டார்கள். இவங்க தேவர் ரூல்டு பை த எம்பையர்ஸ் ஆர் சோ மெனி எம்பையர்ஸ். அநேக பிரபலமான ராஜாக்களால் குழுக்களால் ஆளப்பட்டார்கள். பிறகு பாரசீக அந்த ஒரு எம்பையர், பெர்சியன் எம்பையர், பிறகு ரோமன் எம்பையர், பிறகு அராப்ஸ், இப்படி இவர்களெல்லாம் அவர்களை ஆண்டு கொள்ள வேண்டிய நிலை. இப்படி 587 இவர்கள் சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களில் வாழ்ந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தம் என்ன? இவர்களை ஒருவேளை தேவன் வெறுத்து விடவில்லை. ஏனென்றால் அவர் தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் இஸ்ரவேல் சந்ததி. யாக்கோபு ஜெபம் பண்ணி ஆபிரகாமின் சந்ததியாக இப்படி வழிய வழியாக வந்தவர்கள் அல்லவா? தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு நாள் மறப்பதில்லை. தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தில் மாறுவதே இல்லை. அதைத்தான் நான் வாசிக்கிறோம் எரேமியாவிலே 29:14 வசனத்திலே, இந்த சிறையிருப்பில் இருக்கிற நீங்கள் துரத்தி விடப்பட்ட எல்லா ஜாதிகளிலிருந்தும் நான் மீண்டும் உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று தீர்க்கதரிசிகளின் மூலம் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். எரேமியா 29:14, I will bring back Israel.
நான் உங்களுக்கு காணப்படுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will bring back the Israelites. I will bring back the Jews. என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நான் திரும்ப கொண்டு வருவேன், யூதர்களை நான் திரும்பி கொண்டு வருவேன். அப்போ கிறிஸ்துவின் வருகைக்கு இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு உதாரணம். கிறிஸ்துவின் வருகைக்கு முன் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் சேர்க்கப்படுவார்கள். கிறிஸ்துவின் வருகைக்கு முன் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள், இந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்போ 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் நான் சொன்னது போல 70ஆம் ஆண்டிலே சிதறடிக்கப்பட்ட அவர்கள் இப்போ ரீசண்டாக 1948ஆம் ஆண்டிலே மீண்டும் அவர்கள் வந்து தங்கள் சொந்த தேசத்தை அடைந்தார்கள். சொந்த தேசத்தில் வந்து சொந்த தேசத்தில் குடியேற ஆரம்பித்து விட்டார்கள். இது ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறிவிட்டது. அப்படி என்றால் இயேசு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் சொல்லிட்டார். அப்போ என்னுடைய வருகைக்கு முன் இந்த யூதர்கள், இந்த அத்திமரம் மீண்டும் தொழிர்விடும், வசந்த காலம் வரும், அதை நீங்கள் கவனியுங்கள், அதை பார்க்கும் பொழுது என்னுடைய வருகை சமீபமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வேதத்தில் உள்ள அநேக தீர்க்க தரிசனங்கள் ஓமையாக ஓமானமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தை நாம் வாசித்து பார்த்தால் நடந்தது என்ன என்று சொல்லி நாம் கவனித்தால், 1948 மே 14ஆம் தேதி இந்த முதல் பிரதம மந்திரியாக டாக்டர் விஸ்மேன் என்பவரும், ஜனாதிபதியாக டேவிட் பென்குரியன் என்பவரும் அவர்கள் முதல் முதலாக பொறுப்பேற்று அவர்கள் இஸ்ரேவேலர்கள் எல்லாம் வந்து ஒன்றாய் கூடிவிட்டார்கள். இந்த 1948க்கு முன் நடந்த சம்பவம் என்ன? நாம் இன்றைக்கு வேதத்தை மட்டுமல்ல வேதத்தின் ரகசியங்களையும் சரித்திரங்களை அறிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சரித்திரபூர்வமானது. இந்த 48க்கு முன்னால ரெண்டாவது உலக யுத்தம், 48ல தான் ரெண்டாவது உலக யுத்தம். சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் 1914 முதல் 18 வரைக்கும் முதல் மகா உலக யுத்தம், 37 கோடி மக்களுக்கு மேல் அழிந்து போனார்கள் உலகத்தில். இப்போ ரீசெண்டாக தான் கவனியுங்கள் இதெல்லாம். அப்போ 1939 முதல் 1941 வரைக்கும் இரண்டாவது மகா உலக யுத்தம் நடந்திருக்கிறது. அதில் 22 கோடி பேர் மேலே இறந்து விட்டார்கள். இப்போ நம்ம 2021 கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 இயர்ஸ்க்கு முன்னால், 90 இயர்ஸ்க்கு முன்னால் தான் வேர்ல்டு வாரையும் முடிஞ்சிருக்குது. இப்போ அடுத்தது 3ஆம் உலக யுத்தம் ஆயத்தம். அப்படி என்றால் இப்போ நாம் வாழ்கிற 1900 to 2000, இந்த 2100 என்பது முக்கியமான நாட்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ இருக்கிற வாலிபர்களே, சிறுவர்களே, குடும்பங்களே, you are living in the end time of Jesus coming days. இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதல் உலக யுத்தம் முடிந்து ரெண்டாவது உலக யுத்தம் 1939 ஆரம்பிக்கப்பட்டு 1941 வரைக்கும் அந்த யுத்தம் கண்டினியூ ஆயிருக்குது. ஆனால் 47ல தான் அதனுடைய முடிவு வந்தது. 48ல் இஸ்ரவேலர் தங்கள் நாட்டை பிடித்தார்கள். அங்கே பிரதம மந்திரி பிரசிடென்ட் எல்லாம் உருவாக அந்த நாடு உருவாயிட்டு, இப்போ அந்த வசனம் மற்ற 24ல நாம் ஆண்டவர் இயேசு சொன்னது நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அப்படி என்றால் அந்த நீங்கள் அதை பார்க்கும்போது என்று சொல்லி சொன்னாரே, அத்திமரத்தினாலே முதல்ல இளங்களை தோன்றி அப்படின்னா அவங்களாம் வந்து கூடி அந்த தேசத்தில் அவங்க இணைந்து வந்து செட்டில் ஆகிறது. பிறகு அவர்கள் துளிர் விடுவாங்க, அந்த தேசத்தில் அவர்கள் வளர ஆரம்பிப்பார்கள். பிறகு வசந்த காலம், அந்த தேசம் மகிமையாக மாறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளும் யார் தான் கண்டுபிடித்தது? யூதர்கள் தான். யூதர்கள் தான் டாப் மோஸ்ட் பீப்புள். உலகத்தில் உள்ள அத்தனை முக்கியமான காரியங்களை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான். அவர்கள் கண்டுபிடிக்காதது ஒன்றுமே கிடையாது. பேங்கிங் முறை கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள் தான். இந்த நாம் கையில் வைத்திருக்கிற வேத புத்தகத்தை உலகத்துக்கு அளித்ததும் யூதர்கள் தான். அந்த வேத புத்தகத்தை உலகத்தில் கொண்டு வருவதற்கு பின்னணியாக இருந்து உலகத்துக்கு கொடுத்தவர்கள். இதெல்லாம் அநேகருக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற அந்த மைக்ரோஃபோன் இதெல்லாம் கண்டுபிடித்த வேறு யூதர்கள் தான். எமிலி பெர்லின் என்பவர் தான் இதை கண்டுபிடித்தவர்.
அமரி இன்னைக்கு நாம் உபயோகிக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ஆபிரகாம்ஸ் 10 என்பவர் தான் கண்டவர் எல்லா யூதர்கள் தான் தேவன் அருளுக்கோடு வல்லமுள்ள ஞானத்தை கொடுத்திருந்தார் ஒருவேளை மற்ற சில காரியங்களை மற்றவர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் முக்கியமான காரியங்களை அது மாதிரி ஆபிரகாம் ஷ்ரைனர் அவர் தான் பெட்ரோலை கண்டுபிடித்தார் பெட்ரோலை கண்டுபிடிச்சு வாகனங்களை இயக்குவதற்கு யூதர்களால் கண்டுபிடிக்கப்படாத ஒன்றுமே இல்லை இப்போ இந்த குழந்தைகளுக்கு போடுகிற போலியோ அந்த போலியோ என்பதை கண்டுபிடித்த ஜோனஸ் சால்க் என்ற யூதன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் யூதர்களுக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார் கிருபைகளை கொடுத்திருந்தார் யூதர்களாகிய அந்த இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சந்ததிகளாக இன்றைக்கும் அவர்கள் கருதப்படுகிறார்கள் ஒரு மனிதன் தேவனை அறிந்து அவருக்காக வாழ ஆரம்பித்தால் அவனுக்காக தேவன் கிருபை பாராட்டுகிறார் அப்போ இந்த யூதர்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்த கானான் தேசம் தேவன் கொடுத்த அதே தேசத்தில் இருக்காங்க அதே லாங்குவேஜ் எதுவுமே மாறாமல் வாழ்கிற ஒரே கூட்டம் யாருன்னா உலகத்தில் அந்த இஸ்ரவேல் கூட்டம் தான் அப்போ உலகத்தில் இந்த இஸ்ரவேல் சந்ததி யூதர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் சந்ததி ஆனால் அவர்கள் அதை தள்ளிவிட்டபடியினால் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் வந்து எல்லாரும் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறி நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது ஆகவே ஏசாயா 11 அதிகாரத்திலே தேசத்தின் 4 திசைகளிலும் யூதர்கள் சேர்க்கப்படுவார்கள் ஏசாயா தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்லுகிறார் அப்போ எல்லாமே வேதத்திலே மறைமுகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 4 திசைகளிலிருந்தும் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் வழி வழியாக தீர்க்கதரிசிகளை வைத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் 11 அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினையாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி த லார்ட் வில் ரீகேதர் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் ஆல் த பிளேசஸ் எல்லா இடங்களிலிருந்தும் தேவன் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார் அது மட்டுமல்ல அந்த ஐசாயா 11:12 அவர்களுக்காக ஒரு கொடியேற்றி அப்படின்னு அவங்க நாட்டில் வந்து அவர்கள் கொடியேற்றி அங்கே அவர்கள் வாசம் பண்ணி துரத்துண்டு அவர்கள் சேர்க்கப்பட்டு ஏசாயா 11:12 ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலின் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசைகளிலிருந்து கூட்டுவார் ஆமென் ஹல்லேலூயா பூமியின் 4 திசைகளிலிருந்து கூட்டுவார் The Lord will regather all the Israelites and Jews இது நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் யூதர்கள் மறுபடி வந்து கூடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது இதுதான் அத்திமரத்தின் ஓமை ஆகவே இந்த அத்திமரத்தின் ஓமையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த யூதர்கள் மீண்டும் சேர்க்கப்படுகிறது இஸ்ரவேலர்கள் சேர்க்கப்படுகிறது தேவனுடைய திட்டத்தின் ஒன்று தீர்க்கதரிசிகள் ஆங்காங்கே அதை சொல்லி சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் மீண்டும் சேர்க்கப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் சொன்னார் இப்படி இந்த சிதறடிக்கப்பட்டவர்களில் போனதும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் இவர்களெல்லாம் இந்த சிதறடிக்கப்பட்ட கூட்டத்தில் போய் பாபிலோன்ல அங்கங்கே செட்டில் ஆனவர்கள் தான் எல்லாரையும் அதற்கு பிற்பாடு எல்லாரையும் ஈவன் இந்தியாவில் கூட சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் இருந்ததாக சரித்திரம் சொல்கிறது எல்லா தேசத்திலிருந்து அவர்கள் இப்பொழுது மீண்டும் தங்கள் தாய் நாட்டிற்கு சென்று தேசத்தில் இப்போ வாசித்த வசனத்தது போல அவர்கள் ஒரு கொடியேற்றி எல்லாரும் அங்கங்கே 4 திசைகளிலிருந்து வந்து அங்கு இணைந்து அவர்கள் தேவனுக்கு மகிமையாக மாறிவிட்டார்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இனி வரப்போகிற யுத்தம் 3வது உலக யுத்தம் அது மகாபெரிய யுத்தமாக இருக்கும் அந்த யுத்தத்தை பற்றி தான் சகரியா 14 நாம் வாசிக்கிறோம் அந்த யுத்தம் அர்மகதான் யுத்தம் பெரிய ஒரு யுத்தமாக ஒன்று இருக்கிறது அந்த யுத்தமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் எல்லாம் இணைக்கப்பட்ட ஒன்று இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம் என்பதை வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது வேதத்தின் வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சொல்லுகிறது அது மட்டுமல்ல இந்த சம்பவத்தோடு இணைந்த சில காரியங்களை நாம் இன்றைக்கு இந்த ஆண்டுடைய வருகையை நாம் தியானிக்க போகிறோம் இதோடு மட்டுமல்ல பஞ்சங்கள்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் 71 அடையாளங்கள் நிறைவேறும் என்று ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். அதில் ஒரு சில அடையாளங்களை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அதிலே பஞ்சங்கள், 1/4 of the whole world is starving even today. இப்போ ரீசெண்டாக போன மாதத்தில் உள்ள ஒரு நியூஸில் என்ன நீ வாசித்து பார்க்கும்போது, உலகத்திலே 1/4 ஜனங்கள் பட்டினியாக இருக்கிறார்களாம். அப்படி என்றால் இது மட்டுமல்ல, 10,000 பேர், 10,000 பீப்புள் டை ஆஃப் ஹங்கர் இன் த ஹோல் வேர்ல்ட். முழு உலகத்திலும் பட்டினியினாலே செத்து போகிற 10,000 மக்கள் இருக்கிறார்களாம். இந்தியாவில் மட்டும் வீடு இல்லாத பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற 50 லட்சத்துக்கு மேலுள்ளவர் இருக்கிறார்கள். கவனியுங்கள், இப்படிப்பட்ட பயங்கரமான நாட்கள், உலகத்தில் பஞ்சங்கள், பயங்கரமான காரியங்கள், இவைகளெல்லாம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? உலகத்தின் முடிவு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்பதை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்தை தான் ஆண்டவர் அங்கே சொல்லும்போது இந்த யூதர்கள் மீண்டும் சேர்க்கப்படுவார்கள். இப்போ ஏன் ஆண்டவர் யூதர்கள் அத்திமரம் துளிர்விடும் என்று சொன்னார் என்றால், இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சில காரியங்களை நாம் சொன்னால், இந்த யூதர்கள் ஹிட்லர் என்ற ஒரு பெரிய ஒரு ரிஃபார்மர், அதாவது புரட்சியாளரால் கொல்லப்பட்டார்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் யூதர்களை கொண்டு குவித்தான். அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் வந்த ஒரு ரூலரும் கிட்டத்தட்ட 20 மில்லியன் யூதர்களுக்கு மேல் கொண்டு குவித்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. இவ்வளோ ஜனங்களை கொண்டு குவித்தாலும், 2000 ஆண்டுகள் ஆனாலும், 1800 ஆண்டுகள் ஆனாலும், மீண்டும் அவருடைய அடுத்த சந்ததிகளாகிய யூதர்களை மீண்டும் கூட்டி சேர்க்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒருவேளை ஒரு சந்ததியில் நிறைவேறாவிட்டாலும் அடுத்த சந்ததியில் நிறைவேறிடும். அதனால்தான் இன்றைக்கு எங்களுடைய சந்ததியில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த சந்ததியில் ஆண்டுடைய வருகை நான் சொன்னது போல இல்லாவிட்டால் அடுத்த சந்ததி அதை காணும். அந்த சந்ததி காணாவிட்டால் அதுக்கு அடுத்த சந்ததி காணும். எப்படியோ தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். ஆகவே இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன் அப்பவே சொல்றார், யூதர்கள் சிதறடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு சொல்லிட்டார், அத்திமரம் தொழிற்படும், வசந்த காலம் வரும், இவைகளெல்லாம் நடக்கும். அந்த வசனம் மிக முக்கியம். அத்தேவிலே இவைகளை நீங்கள் காணும் பொழுது இயேசு வாசலருகே வருகிறார், அவருடைய வருகை வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னே 1500 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த யூதர்கள் வந்து யுகாகமாக அதுக்கு முன்னாலே இருக்கிறான். அப்போ அவருடைய பூர்வீகங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது. ஆகவே உலகத்திலேயே மிக மேன்மையான அல்லது தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய சந்ததி ஒன்று உண்டானால் அது யூத சந்ததி தான், அது இஸ்ரவேலர் தான். ஆண்டவர் அவர்களை நேசித்தவர்களை தெரிந்து கொண்டார், உலகத்தின் பெரிய ஒரு சந்ததியாக. ஆனால் அவர்கள் தேவனை வெறுத்தார்கள், தேவனை தள்ளிவிட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அவர்களை தேவன் பலருடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். சரி, பஞ்சத்தை பற்றி நாம் பார்த்தோம். இன்னும் ஏராளமான பூமி அதிர்ச்சிகள் பாருங்கள், கடைசி நாட்களில் அதிகமாக பூமி அதிர்ச்சிகள் தான் இருக்கும். இனி வரப்போகிற நாட்களையும் சரி, இப்போ கூட ரீசெண்டாக சில வாரங்களுக்கு முன் ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியூஸில் வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, அல்லது ஏதோ 2 நாளைக்கு ஒரு தடவை உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் பூமி அதிர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் ஆண்டுடைய வருகைக்கு முன் இது அதிகமாகும் என்று நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு சரித்திரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி சொல்லுது, பூமி அதிர்ச்சி மூலம் இதுவரைக்கு இறந்தவர்களே 150 கோடி மக்களுக்கு மேல் இறந்திருக்கிறார்களாம். இப்போ இருக்கிற ஜனத்தொகையை விட பெரிய ஜனத்தொகையே பூமி அதிர்ச்சியில் இறந்திருக்குது. 1915 இப்போ ரீசெண்டாக இத்தாலியிலே 30,000 மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சொல்லுகிறது. இப்போ ரீசெண்டாக 1972 10,000 பேர் இந்தியாவில் இறந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நாமெல்லாம் சுகமாக இருக்கிறோம் என்பதனால், நாம் பரிசுத்தவான்கள் என்பதனால் அல்ல, கிருபையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டினியினால் ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது, பஞ்சத்தில் ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான பூமி எதிர்ச்சல் ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. தேவனை புறக்கணித்த யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு அவங்க ஒரு பக்கம் அழிந்து மீண்டும் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய போகிறோம்? இவைகளெல்லாம் கேட்கும் பொழுது, இவைகளை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே
எங்களுக்கு கொடுத்த இரக்கம் கிருபைக்காக நன்றி. நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதுக்கு 1000 ஜெபம் பண்ணி அது நீங்கணும் இது நீங்கணும் இதைத்தான் கேட்டுட்ருக்கிறோம். நம்மை விட மிக மோசமான நிலைமையில் இருக்கிற உலகத்தின் ஏராளமான மக்கள் உண்டு. இதெல்லாம் ஆண்டுடைய வருகைக்கு முன் நடக்கிற அநேக அடையாளங்கள். ஆகவே இந்த குறிப்பாக இப்போ நான் வாசித்த மத்த 24:32 ஆண்டவர் அதை சொல்லும்போது நீங்கள் இந்த அத்தி மரத்தினால் ஒரு ஓமை என்ன செய்யுங்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு நம்முடைய தியானம் அத்தி மரத்தினால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஓமை அதான் மிக முக்கியம். மீண்டும் அந்த 24:32-33 வசனத்தை வாசித்தால் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்களை தோன்றி. இப்ப கவனிங்க, நான் சொன்னது விளங்கும். இளங்களை தோன்றி துளிர் விடும் போது துளிர் விடும் வசந்த காலம் சபிம் வசந்த காலம் வரும் என்று அறிவீர்கள். இதை அறிந்தவுடனே 33 வசனத்துல அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சரித்திரபூர்வமாக நாம் அறிந்து கொண்டோம், யூதர்கள் தேவர் ரீகேதர்ட் அகைன், தேர் கண்ட்ரி வர் ரெஸ்டோர்ட், அவருடைய தேசம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்த்து விட்டார்கள். ஆனால் இனி உலகம் அடுத்தது 3வது உலக யுத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஆயத்தங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. 10 பெரிய நாடுகள் கூட்டு நாடுகள் எல்லாம் இணைந்து ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றி வர நாட்கள் உங்களோடு நான் பேசுவேன். இன்னும் ஆண்டுடைய வருகைக்கு முன் உலகத்தில் சரித்திரபூர்வமாக நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு, அவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிறது எஸ்கட்டாலஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது பூமியில் உள்ள வெப்பநிலைகள் பிரச்சனைகள். ஏன் இப்போ நீங்கள் ஒருவேளை யோசித்து பார்த்துருக்கலாம், நம்ம தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டிலேயே வெள்ளம் தண்ணீர், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த நாட்களில் உலகம் முழுவதும் வெள்ளம் சீதோஷ்ண காரணமாக, இதெல்லாம் அடையாளம் என்ன? இதை எல்லா வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அப்போ பூமியின் நிலை மாறும், பூமியின் ஒரு குலையும். இவைகளெல்லாம் எதற்கு? பயப்படுவதற்காக அல்ல, பயபக்தி வருவதற்காக. இன்னும் தேவன் மேல் நம்பிக்கை, இன்னும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு நாம் ஆளணும். ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். சில வாரங்களுக்கு முன் செய்தித்தாளில் நான் வாசித்தேன், இந்தியா வந்து ஏசியா கண்டத்திலேருந்து கொஞ்சம் நான் எப்படி பிரிந்து விடும் என்றிருக்கிறது. அப்படி என்றால் முதல்ல உலகத்திலேயே ரெண்டே கண்டம் தான் இருந்ததாம். இதெல்லாம் யார் வாசிப்பா? இதெல்லாம் யார் சொல்லுவா? சிலர் வேதத்தை படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, சரித்திரத்தை யார் படிக்கிறது இன்றைக்கு? அப்போ உலகம் இப்படி நடந்துட்டுருக்குதே, நம்ம வீட்டிலேருந்து சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுட்ருக்குறோம், சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டை போட்டுட்ருக்குறோம், ஒன்றில்லாதுக்கெல்லாம் கண்டதுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம், தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதே. உலகத்தில் ரெண்டு கண்டம் தான் முதல்ல இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. பிறகு அப்படியே பிரிந்து பிரிந்து அப்போ தான் 5 கண்டம், இப்போ 7 கண்டம். இப்போ இந்தியாவும் ஏசியாவிலேருந்து பிரிய போகிறதாம். கீழே உள்ள அந்த பிளேட்ஸ், அந்த தட்டுக்களின் மூமெண்ட்டால் இந்தியாவை பிரிந்துவிடும் நிலை இருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆம், இதெல்லாம் இயேசு மறைமுகமாக சொன்னார். பூமியின் மேல் அடையாளங்களை நான் காண்பிப்பேன், பூமியிலே நான் அற்புதங்களை நான் காண்பிப்பேன், பூமியில் எண்ணற்ற காரியங்கள் நடக்கும். இவைகளெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நினைக்க வேண்டியது, வாசல் அருகே வந்துவிட்டால் ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரம். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து தியானித்த இந்த காரியம் நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரம். அத்திமரம் துளிர் விடுகிறது, அந்த அத்திமரம் துளிர் விட்டு வசந்த காலம் சமீபமாயிற்று. இதில் இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 34வது வசனம், மற்ற 24:34 இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி என்ன செய்யாது? ஒழிந்து போகாது என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படின்றால் இந்த நிறைவேறுகிறதை பார்க்குற சந்ததிகள்லாம் இருக்கும், நிறைவேறுகிறத பார்க்குற ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், அவர்கள் எல்லாம் அதை பார்ப்பார்கள். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், 1948 ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரேல் வந்து விட்டார்கள். எல்லாம் பல நாடுகளிலிருந்து மீண்டும் சேர்க்கப்பட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் சிதறடிக்கப்பட்டிருந்த யூதர்கள் இந்த 1900 சேர்க்கப்பட்டிருக்கிறார்களே. எத்தனை பேருக்கு புரிந்து விட்டது, நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம், முடிவின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவின் நாட்கள் வருகை நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொன்னவங்க, தலைகளை உயர்த்தி பாருங்கள், ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரம், அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று
ஆண்டவர் நமக்கு சொன்னதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். கடைசியாக ஏன் இந்த ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார்? இன்னைக்கு விசுவாசிகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் கவனமாயிருக்கின்றார். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை பாடுகள் வந்தாலும் அவரை நேசிக்கிற ஆராதிக்கிற ஜனங்களை எப்படியாவது கூட்டி சேர்க்கணும், அவர்களை பாதுகாக்கணும். இதில் மிக அக்கறையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு கூட சபையில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பல பிரச்சனைகள் உலகத்தில் வந்தாலும் நாம் வாழ்கிறோம், கிருபையாய் ஜீவிக்கிறோம். யோசித்து பார்த்தீங்களா, இவ்வளோ வியாதி வந்துச்சு நான் ஏன் சாகலை, இவ்வளோ தண்ணி வெள்ளம் வந்து இத்தனை பேர் செத்துருக்காங்களே நான் ஏன் செத்து போல, எனக்கு ஏன் ஜீவனை கத்தர் கொடுத்துருக்கிறார். நாம் ஆண்டவரை தேடி தேவனுக்காக நிற்கும் போது ஒரு கிருபை இருக்க தான் செய்கிறது. தெய்வம் தம்முடைய பிள்ளைகளை, அவரை நேசிக்கிறவர்களை, அவருடைய நாமத்திற்காக இருக்கிறவர்களை அப்படி சொல்லும்போது திருச்சபையிலும் அவரை நாமத்தை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. உலகத்திலும் யாருடைய நாமத்தை மறைமுகமாக நேசிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அது அகில உலக திருச்சபை என்று சொல்லலாம். தேவனை நேசிக்கிற ஒரு பெரிய கூட்டம் உலகத்தில் இருக்குது. அந்த சந்ததியை தேவன் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றார். இந்த யூத ஜனங்களை தேவன் பாதுகாப்பதற்கு காரணம் நான்கு காரணங்கள். ஒன்று, டு எஸ்கேப் தம் ஃப்ரம் த பவர் ஆஃப் த எனிமி, அதாவது சத்துருவின் கையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு தேவன் அவர்களை கூட்டி சேர்க்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, தேவன் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இதை செய்கிறார். இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களை, இப்போ இன்னைக்கு உங்களை கூட வியாதியிலிருந்து சுகமாக்குறது, அற்புதம் செய்கிறது, உங்களுக்கு வேலையில் பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறது, அல்லது இன்றைக்கு பயங்கரமான கேட்டஸ்ட்ராஃபி இவைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் செய்வதற்கு காரணம் என்ன? அவருடைய நாம மகிமைக்காக செய்கிறார். ஆகவே மூன்றாவதாக, டு எக்ஸிக்யூட் காட்ஸ் லாஸ், தேவனுடைய கட்டளைகளை நம் மூலம் வெளிப்படுத்துவதற்காக. உலகம் முழுவதும் தேவன் தம்முடைய சந்ததி, தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய ஜாதிகளை தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலம் தேவனுடைய திட்டங்களையும் கட்டளைகளை வெளிப்படுத்துகிறார். நான்காவதாக, டு என்ட்யூ த பவர் ஃப்ரம் ஹை, பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய வல்லமை அவர்களுக்கு கொடுத்து பலப்படுத்துவதற்காக தேவன் அவர்களை மீண்டும் கூட்டி சேர்க்கிறார். அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்நாளில் வருகிற, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற, வாழ்நாளில் வருகிற, தேசத்தில் வருகிற ஏராளமான பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலும் நம்மை தேவன் வைத்திருப்பதற்கு காரணம், டு எஸ்கேப் யூ ஃப்ரம் த பவர் ஆஃப் த எனிமி, சாத்தானின் கையில் தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒப்புக் கொடுக்காமல் பாதுகாப்பதற்கு. இரண்டாவதுடைய நாம மகிமைக்காக. மூன்றாவது, அவருடைய சட்டங்கள், அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்காக. நான்காவது, நம்மை பலப்படுத்தி நம் மூலம் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்குவதற்காக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஆண்டவரையுடைய வார்த்தை எவ்வளவு மாறுதா இருக்கிறது. அன்றைக்கு நீ சொன்ன அத்திமத அத்திமரத்தினால் ஓமை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த அத்திமரமாகி இஸ்ரவேலர் யூதர்கள் தொழில் விடுகிறதை சரித்திரம் சொல்லுகிறதே, இவைகளெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது நிர்வாசல் என்று வருகிறீர், உம்முடைய வருகை மிக சீக்கிரம், உலகம் முழுவதும் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இவைகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், கிருபையாய் நாங்களுமே ஆராதித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நீ இந்த கிருபை கொடுத்ததுக்கு காரணம் உம்முடைய வல்லமையை தேசத்தில் வெளிப்படுத்த. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள், உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் மாறாதவைகள், இன்னும்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து உமக்காக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் எல்லா இருக்கடங்களிலே கண்களை மூடி ஜபம் செய்வோம். அத்திமரத்தின் ஓமையினால் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு அவர் பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் அத்திமரத்தின் ஓமையும் சம்பந்தமானது. இஸ்ரவேலை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். அதே போல தம்முடைய ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பார். கரங்களை உயர்த்தி இருக்கிறங்களே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, இப்படிப்பட்ட இந்த பெண்டமிக் டைம், பயங்கரமான உலகத்தின் கேட்டஸ்ட்ராஃபி நேரத்தில் எங்களை நீர் பாதுகாக்கிறீர், குடும்பங்களை பாதுகாத்திருக்கிறீர், திருச்சபை ஊழியலை பாதுகாத்து வைத்திருக்கிறீர் என்றால் அதற்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு உம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு ஆண்டவரை திருச்சபை ஆயத்தமாகட்டும். வசனத்தை கேட்கிற நான், என் குடும்பம் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போம், ஜபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இன்றைக்கு அத்திமரத்தினால் ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் மாறாதது, உம்முடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ராஜாவாகி இயேசு வாசலண்டே வருகிறீர், உம்முடைய வருகையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது,
உலகம் முழுவதும்முடைய வருகையின் துணி வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சபை ஆயத்தப்படுத்தும், வசனம் கேட்ட எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. ராஜாதி ராஜா நீர் வருவீராக. பூமியில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.